ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேன், சிவி சிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன்தாங்கல். ஐயப்பன்தாங்கலில் ஒரு வேக்கண்ட் லேண்டு, சிஎம்டி அப்ரூவ்டு அந்த மாதிரி தான் இருக்குது, அதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில், ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன். ஒரு ஐயப்பன்தாங்கல்னாலே ஒரு விஐபி ஏரியா சொல்லுவாங்க. எங்கன்னா ஆயில் மில் ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு விஐபி ஏரியாவே இருக்கும். எல்லாமே எல்லா வீடுமே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி லொக்கேஷன் தான் ஐயப்பன்தாங்களோட ஆயில் மில் ரோடு. ஓகே, இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். இப்போ இந்த ஐயப்பன்தாங்கல்ல ஆயில் மில் ரோடு கிட்ட தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கோபுரம் இருக்குது, அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில். நிறைய பேர் தெரியும், மெயின் ரோட்லேருந்து அந்த ஐயப்பன்தாங்கல் டெப்போ ரோட்லேருந்து ஒரு 400-500 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு இந்த கோயில் இருக்கும். அந்த கோயிலானது வந்து ஒரு 100 மீட்டர் அப்படி தான் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு வேக்கண்ட் லேண்டு, சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு, ஒரு 40 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோன் எலிஜிபிள். உங்களுக்கு மெயின் ரோடு ஆக்சஸ்ஸு, மெட்ரோ ஸ்டேஷனு, பஸ் டெப்போ இதெல்லாமே இருக்குது. இங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலப்பஞ்சாவடி ஜங்ஷன், இங்கேருந்து ஒரு ஒரு 1.5-1.5 கிலோமீட்டரில் வேலப்பஞ்சாவடி ஜங்ஷன் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு நூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, நூம்பல், அதுக்கப்புறம் தான் வேலப்பஞ்சாவடி, திருவேற்காடு ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வானகரம் அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லலாம். ஒரு 2-2.5 கிலோமீட்டரில் வானகரம் பைபாஸ் ரோடு, நம்ம அந்த தாம்பரம் டு மதுரவாயில் போகிற பைபாஸ் ரோடு இல்லையா, அது ஒரு 2.5 கிலோமீட்டரில் பைபாஸ் ரோடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கேருந்து. அதுக்கப்புறம் இங்கேருந்து லெஃப்ட் சைடில் பூந்தமல்லி இருக்குது. பூந்தமல்லி இங்கேருந்து ஒரு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், 2.5 கிலோமீட்டர்ஸ், இல்லை 3 கிலோமீட்டருக்கு பக்கம் வரும், அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் பூந்தமல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ 4 டைரெக்ஷனில் என்னென்ன இருக்குன்றத நான் சொல்லிட்டேன். ஐயப்பன்தாங்கல் டெப்போ இருக்குது, அதுக்கப்புறம் திருவேற்காடு ஜங்ஷன் இருக்குது, அது நூம்பல், திருவேற்காடு வேலப்பஞ்சாவடி ஜங்ஷன், திருவேற்காடு ஜங்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வானகரம் ஜங்ஷன் இருக்குது, லெஃப்ட் சைடில் பூந்தமல்லி ஜங்ஷன் இருக்குது. ஸோ இந்த 4 லொக்கேஷனில் அடங்கின இடம் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம். ஒரு வேக்கண்ட் லேண்டு, சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு. ஓகே, இப்போ நம்ம சேனலில் பார்த்துருக்க எல்லா நேர்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பதிவே வாங்க. உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் வழியாக ப்ராப்பர்ட்டி அமையும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து பார்க்குறாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு போயிடுது. உண்மையிலே சொல்லணும்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக மூவ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படி தான் சொல்லும். ஆனால் மார்க்கெட்டில் நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நிறைய ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அந்த ஃபீல் இருக்கிறனால உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக தேவைன்னு சொன்னால் நம்ம சேனல் வழியாக கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி சமையும். ஓகே, நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காட்டுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ இந்த நம்ம காட்டுற ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் காட்ட மாட்டோம், காட்டும் போதே உங்களுக்கு ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி சேர்த்து தான் காட்டுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியாக அமையும் அப்படின்றத எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி, நிறைய நபர்கள், நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படி முடிச்சவங்களை எல்லாத்துக்குமே. ப்ளஸ் புதுசாக பார்த்துருக்க எல்லா நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்க, சரி ஸ்பேஸ் பி ஸ்பேஸ் சிட்டி சிஐடி யூஸ்லி சர்ச் பண்ணிங்கன்னா உடனே நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் வரும். பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடச்சிட்டே வரும். சில சமயம் ஆப்ஷன்ஸ் கேட்கும், ஆல் பர்சனே சொல்லிட்டு, அந்த மாதிரி சமயம் கேட்டால் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது 40 அடி ரோடு. இந்த ரோட்டில் இப்போ நம்ம நிற்கிறோம், நான் சொன்னால கோயில் தான் இருக்குது, 40 அடி ரோட்டில் நம்ம நிற்கிறோம். ஸோ ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே ஹைஃபையாகவே இருக்கும் உங்களுக்கு ஏரியா, ரிச்சாகவே இருக்கும் சுற்றி. ஓகே, இப்போது அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்காக நான் நினச்சிட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு நான் வந்து நம்ம நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் அவங்களுக்குலாம் நான் மறுபடியும் அவங்கள மறுபடியும் திருப்பி நான் என்னால் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் அடுத்தடுத்த நபர்கள் பேசிகிட்டே இருக்கனால அவங்களுக்கு காட்ட முடியாமல் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸோ, இல்லை மறுபடியும் ஏதோ டீட்டெயில்ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்ம வந்து கொடுக்க முடியாமலே இருக்குது. அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு குரூப்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவி சிட்டின்ற பேர்லேயே வாட்ஸ்அப் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டியோட கண்டென்ட்ஸ் நம்ம அதில் போடுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சென்னை ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியோட கண்டென்ட்ஸில் வந்து நம்ம குரூப்பில் அந்த குரூப்பில் போட்டுகிட்டே வரோம். அதில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சினாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அதனால் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் எதாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேர், பட்ஜெட், லொக்கேஷன் மூணுமே கண்டிப்பாக தேவைங்க.
அப்போ தான் அவங்க பேரையும் பட்ஜெட் லொக்கேஷன் நான் டைப் நிற்க முடியும். எனக்கு அப்போ தான் ஒரு ரிமைண்ட் ஆகும், ஓ இந்த இப்போது நடராஜன் சார்ட்ட பேசியிருக்கேன், ஆண்ட்ரனி சார்ட்ட பேசியிருக்கேன் அப்படின்ற எனக்கு ஒரு ஞாபகம் வரும். அப்போ அந்த மாதிரி நான் பேர் போட்டு நான் சேவ் பண்ணால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் உங்கள் பேரும் எனக்கு பட்ஜெட்டும் லொக்கேஷன் மூணுமே எனக்கு கொடுங்க. நான் உங்களை குரூப்பில் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் நான். ஓகே, இப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம ஆட் ஆகிருக்கும், ப்ளஸ் வந்து யூடியூப்லேயும் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டி அமையும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில். ஓகே, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம சேனலில். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்குது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் நம்ம என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நான் போஸ்ட் பண்ணி கொடுப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நான் போஸ்ட் பண்ணும்போது நம்ம சேனலில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3400 பேர் பக்கம் இப்போதைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த 3400 பேரில் யாருக்காக ஒருத்தருக்கு உங்கள் சேனலில் நம்ம சேனலில் இருக்க ப்ராப்பர்ட்டி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேவைப்படலாம் இல்லையா? அப்படி தேவைப்பட்டால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? அதனால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம், நானும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிலையும் நம்மளுடைய சேனல்லையும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணி தரேன், அந்த ப்ராப்பர்ட்டியை நான் முடிச்சு தரேன் அப்படின்றத நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பக்கத்து பக்கத்துலேயே தான் இந்த 40 ரோடில் உங்களுக்கு சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு, நல்ல ஃப்ரண்டேஜோடு அமைஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40x55 அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இதை நம்மளுக்கு பின்னாடி இருக்க சைட் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி காம்பவுண்ட் போட்டு இது வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 40 ஃப்ரண்டேஜாகவும் நீட்டி உள்ளே இருக்கிற நீளம் வந்து பார்த்திங்கன்னா 55 இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஓகே, உள்ளே வந்திருக்கோம், இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்கேருந்து இந்த லாஸ்ட் இந்த காம்பவுண்ட் வரைக்கும், ஸோ இந்த காம்பவுண்ட் வரைக்கும் அப்புறம் நீட் வந்து பார்த்திங்கன்னா 55 இருக்குது. ஓகே, சவுத் ஃபேஸில் ஒரு 40 ரோடில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம நான் நிற்கிற இடத்துலேருந்து அது வரைக்குமே உங்களுக்கு வந்து 40 ரோடு இது. இந்த ரோடில் 40x55 சைஸில் 40 ரோடில் சவுத் ஃபேஸ் பண்ணாரம் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி வேணும், நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக ஒரே விஷயம் மட்டும் நான் இங்கே இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும் ஆசைப்பட்றேன், அதுக்காக சொல்கிறேன். நார்த்தாக இருக்கட்டும், சவுத்தாக இருக்கட்டும், வெஸ்ட்டாக இருக்கட்டும், ஈஸ்ட்டாக இருக்கட்டும், என்னென்னா அந்த கிரகங்களோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே நம்ம வந்து உள்ளே இருக்க வீட்டை அமைக்கணும், அதுதான் முக்கியமே தவிர வேறு டைரக்ஷன்றது பெருசு கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸில் இருக்குது, இதில் நம்ம கார் பார்க்கிங் வச்சு ஈஸ்ட் ஃபேஸில் என்ட்ரன்ஸ் கூட உள்ளே வச்சுக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸில் வைக்கிறாலும் வச்சுக்கலாம், இல்லை சவுத் ஃபேஸில் வைக்கிறாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸை உள்ளே வச்சுக்க முடியும், வீட்டுக்கு போகிற வாசலை உள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பட் உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் நின்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சூரிய பகவான், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான், பின்னாடி வந்து லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா வாயு பகவான், இந்த சைடில் குபேர பகவான் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த நாலு டைரக்ஷன் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டைரக்ஷன், அவ்வளோதான் சொல்லணும். இப்படி தான் வாஸ்து பிரகாரம் அமைப்பாங்க அந்த வீட்டை. ஓகே, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வாஸ்து அமைக்கும் போது நீங்கள் இந்த டைரக்ஷன் யோசித்து இது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணாலே பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 40x55 சைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்லையா. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக வந்து என்ன வேல்யூ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1,26,00,000 அதனுடைய மதிப்பு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 1,26,00,000 அதனுடைய மதிப்பு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய நம்பர் இதில் இருக்கும், இந்த நம்பரில் நீங்கள் என்னை கூப்பிடுங்க. கூப்பிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் கூட்டு வந்து காட்டுறதுக்கு ரெடியாக இருப்பேன் அப்படின்றத நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ இப்படியேப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு 40x55 சைஸ் கிட்டத்தட்ட 2,200 சதுரடி இதனுடைய ப்ராப்பர்ட்டியோட அப்படி இந்த பீஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,26,00,000 அந்த மதிப்பு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க, நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதிகபட்சம் ஒரு 10-15 கம்ப்ளீட் ஆயிடும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருந்த அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு ஓகேனா பேப்பர் வாங்கி லீகல் செக் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம நின்றோம் இல்லையா, இப்போ நம்ம நின்று உள்ளார பேசிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 1,26,00,000 மதிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. பீஸ் ரேட்டு அப்படி 2,600 ஸ்கொயர் ஃபீட்டும் 1,26,00,000 அந்த மதிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம்,
அகெயின் இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, அதுலேருந்து அடுத்த பீஸு. ஓகே, இப்படியே காமிச்சிடறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த பீஸ் நின்று பேசணும், நடுவில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, அடுத்து இந்த ஒரு ஃப்ளாட், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியும் அதே சைஸ் தான், 40x55 தான் இந்த ப்ராப்பர்ட்டியும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு 40 ரோடில் தான் அமைஞ்சிருக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் 40x55 சைஸில் சேம் டிட்டோ அதே ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவில் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. 40x55 சைஸு, 40 ரோடு, சவுத் ஃபேஸு, 1,26,00,000 மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரெண்டு பேர் நம்மளால் கொடுக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியை. யாருக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத பார்த்துங்க. இதில் இன்னொரு சின்ன ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் 40x55 தான் இல்லையா? இதில் ரெண்டு பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை நீங்கள் பேர் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால், 20x55 ரெண்டு பேராக நீங்கள் ஒரே இதாக வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி சொல்லலாம். எனக்கு அப்படி தோணுது என் மனசில். அப்போ 20x55 ஒரு 40 ரோடில் நீங்கள் நல்லா பார்த்து சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது 20x60 அரை கிரவுண்ட்லேயே வந்து நிறைய பேர் எடுத்து வீடு கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இது வந்து 20x55 நீங்கள் 1,100 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பேராக நீங்கள் பண்ணுறதுக்குள்ளா வாய்ப்புகளாக இருக்குது. ஒரே ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் சப்மிஷன் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சிஎம்டி அப்ரூவ்டு தான், 1,100 ஸ்கொயர் ஃபீட் ஈஸியாக பிரிக்கலாம், அது கூட பண்ணுறது கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதான் என்னோடய எண்ணம். ஸோ உங்களுக்கு யாருக்கா தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த நம்பரில் கூப்பிடுங்க, கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் நல்ல ப்ராப்பர்ட்டி அமையட்டும், எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு கடவுள் நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல், பாய் எல்லாத்துக்கும், தேங்க்யூ.